மற்றும் நீண்ட விளக்க மறியலில் உள்ள விடுதலை புலிகள் சந்தேக நபர்கள் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் தீவிரமடையும் வைரஸ் இலங்கையர்களுக்கு நிம்மதி தரும் தகவல் பொதுத் தேர்தல் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான செய்தி வைரஸ் தொடர்பான உலக சுகாதார அமைப்பின் நான்கு உறுப்பு நாடுகள் பங்கேற்ற கூட்டத்தால் என்ன நடந்தது உலகெங்கும் சுமார் ஆறு கோடி மக்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் உலக வங்கி யுத்த களத்தில் நடக்கவுள்ள மிகப்பெரிய அனர்த்தம் பல விடயங்களை வெளிப்படுத்துகின்றார் ஆனந்த சங்கரி நீண்டகாலமாக விளக்கமறியலில் உள்ள விடுதலை புலிகள் சந்தேக நபர்கள் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் நீண்டகாலமாக வழக்கு விசாரணைகளின்றி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பினைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படுகின்றவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக அரசாங்கம் தீர்மானமொன்றை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் ஆமுனுகம தெரிவித்துள்ளார் வழக்கின்றி குறித்த சந்தேக நபர்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்திருக்கும் தேவை இருக்கின்றதா என்பது குறித்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் திலும் அமுனுகம இதனை குறிப்பிட்டுள்ளார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பல தமிழர்கள் வழக்கு விசாரணைகளின்றி பல ஆண்டுகளாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களை விடுதலை செய்யுமாறு ஆற்றிலிருந்த அரசாங்கத்திடம் கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை தீவிரமடையும் வைரஸ் இலங்கையர்களுக்கு நிம்மதி தரும் தகவல் இலங்கை சமூக மட்டத்தில் வைரஸ் பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமூகத்திற்குள் வைரஸ் நோயாளிகள் இல்லை என பொது சுகாதாரம் தொடர்பான பிரதி சுகாதார பணிப்பாளர் விசேட வைத்தியர் தெரிவித்துள்ளார் இலங்கை சமூகத்திற்குள் நோயாளிகள் பரவாமல் தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபது நாட்களாக ஒரு நோயாளியேனும் சமூகத்திற்குள் இருந்து பதிவாகவில்லை என அவர் மேற்குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வைரஸ் தொடர்பான உலக சுகாதார அமைப்பின் நூற்றி தொன்னூற்றி நான்கு உறுப்பு நாடுகள் பங்கேற்ற கூட்டத்தால் என்ன நடந்ததா வெளியான தகவல் வைரஸ் தொற்று நோய்க்கான உலகளாவிய நடவடிக்கை குறித்து சுகாதார விசாரணைகளை முன்னெடுக்க உலக சுகாதார அமைப்பின் உறுப்பு நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளன உலக சுகாதார அமைப்பின் உறுப்பு நாடுகளின் வருடாந்திர கூட்டத்தால் ஆட்சேபனை இல்லாமல் தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது சுகாதார அமைப்பு எடுத்த நடவடிக்கை குறித்தும் விசாரிக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்க சுகாதார அமைப்பின் நடவடிக்கையை மிகவும் விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியம் நூறு நாடுகளின் சார்பாக குறித்த தீர்மானத்தை உலக சுகாதார அமைப்பில் முன்வைத்தது வைரசுக்கு சர்வதேச நடவடிக்கையை நடுநிலையாக சுயாதீனமாக விரிவான மதிப்பீடு செய்ய தீர்மானம் கோருகிறது உலக சுகாதார அமைப்பின் வைரஸ் தொற்று நோய் தொடர்பான நடவடிக்கை குறித்தும் விசாரிக்கும் சுகாதார அவசர நிலையை தாமதமாக அறிவித்தது என்ற விமர்சனத்தை உலக சுகாதார அமைப்பு எதிர்கொண்டது எந்தவொரு சிகிச்சைகள் அல்லது தடுப்பூசிகளுக்கும் வெளிப்படையான சமமான மற்றும் சரியான அணுகளை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் அழைப்பு விடுகின்றது மேலும் வைரஸ் தோன்றியதையும் மனிதர்களுக்கு எவ்வாறு பரவியது என்ற வழியையும் விசாரிக்க உலக சுகாதார அமைப்புக்கு அழுத்தம் கொடுக்கிறது யுத்த களத்தில் நடக்கவுள்ள மிகப்பெரிய அனர்த்தம் பல விடயங்களை வெளிப்படுத்துகின்றார் படுகொலையை அரசியல் தலைவர்கள் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இன்றைய தினம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இந்த விடயம் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கூறுகையில் முள்ளிவாய்க்கால் படுகொலையை எமது தமிழ் அரசியல் தலைவர்கள் நினைத்திருந்தால் தடுத்து நிறுத்தியிருக்கலாம் யாருக்கெல்லாம் தடுக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் இருந்ததோ அவர்கள் அதை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்துவிட்டு அதே நபர்கள் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அஞ்சலிக்கு அறிக்கை விடுவது வேதனையை தருகின்றதா எமது விடுதலை போராட்டத்திற்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து செயற்பட்ட தலைவர்கள் மற்றும் பல்வேறு விடுதலை போராட்ட அமைப்புகளின் தலைவர்கள் போராளிகள் இறுதியாக முள்ளிவாய்க்காலில் ஏதுமறியா அப்பாவி பொதுமக்களின பல்லாயிரக்கணக்கானவர்கள் மெரணித்துள்ளனர் எனவே இவர்கள் அத்தனை பெருக்குமான ஒரு நிகழ்வாகவே நாம் நாம் செலுத்தும் உண்மையான போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் விடுதலை வேட்கையை நெஞ்சு சுமந்து கொண்டு ஆயுதங்களை தோளில் தாங்கிக் கொண்டு விடுதலை போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கடத்தில் முகம் கொடுத்தார்கள் இதில் பல விடுதலை அமைப்புகள் ஒக்கிரமாக போராடி பல வெற்றிகளையும் பெற்றன காலகூட்டத்தில் பலமாக இருந்த போராட்ட அமைப்புகள் தங்களுக்குள் முரண்பட்டு தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏதிரி எமது தமிழ் இளைஞர்களை அளித்ததிலும் பார்க்க முரண்பாடுள்ள இயக்கங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி அதிகளவான இளைஞர்களை கொன்று குவித்தன இதுதான் எமது போராட்டத்தின் தோல்விக்கும் முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கும் காரணமாக அமைந்தது பல மிக்க தலைவர்கள் புத்திஜீவிகள் பல அறிஞர்கள் என நூற்றுக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள் இந்த இரண்டு காரணங்களுமே எமது விடுதலை போராட்டத்தின் தோல்வியை தீர்மானித்தன இதனை நன்கு ஆராய்ந்து உணர்ந்தபடியால் தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து நான் இறுதியாக நடந்த முள்ளிவாய்க்கால் அவலம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அள்ளும் பகலும் பாடுபட்டேன் இதற்காக எனக்கு கிடைத்த அவமானங்களும் பட்டங்களும் ஏராளம் இருந்தும் மூலம் இறுதி வரை முயற்சிகளை மேற்கொண்டேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகெங்கும் சுமார் ஆறு கோடி மக்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் உலக வங்கி வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக உலகெங்கும் சுமார் ஆறு கோடி மக்கள் தீவிர வறுமை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என உலக வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது மனித அழிவுகளை ஏற்படுத்தி வருகின்ற வைரஸ் காரணமாக உலக நாடுகள் கடுமையாக முடக்க நிலையை அறிவித்துள்ளன இதனால் பெரும்பாலான நாடுகள் வருவாய் இல்லாமல் பொருளாதார ரீதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இதுகுறித்து உலக வங்கியின் தலைவர் டேவிட் மால்பாஸ் கூறுகையில் உலக வங்கி மூலம் தற்போது நூறு நாடுகளில் உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதனால் கோடிக்கணக்கானவர்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் பட்டினிச்சாவுகள் தவிர்க்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் வைரஸ் உண்டாக்கியுள்ள உலகளாவிய பொருளாதார நெருக்கடியால் நாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக வறுமை ஒழிப்பில் செய்யப்பட்ட நட்பலன்கள் அனைத்தையும் இழந்துவிட்டோம் வைரஸால் உலகெங்கும் சுமார் ஆறு கோடி மக்கள் தீவிர வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதனால் அதிக வறுமை நிலைக்கு தள்ளப்படும் நாடுகளில் அடுத்த பதினைந்து மாதங்களுக்குள் பதினாறாயிரம் கோடி அமெரிக்க டாலர் செலவிட திட்டமிட்டுள்ளோம் அரசுகளும் அமைப்புகளும் பகையை மறந்து வறுமை ஒழிப்பில் தீவிரமாக செயற்பட வேண்டிய காலம் இது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தல் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான செய்தி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள சுகாதார சிக்கல் நிலைமை காரணமாக இவ்வாறு தேர்தலை நடத்த முடியாதுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் திகதி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்யுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் இன்னும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிலையில் இன்றைய மூன்றாம் நாள் விசாரணையின் போது தமது தரப்புவாதத்தை முன்வைத்த தேர்தல்கள் ஆணைக்குழு இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது